ஃபேக்ட் நம்பர் ஒன், ஒரு ஹாம்பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கோக் அப்படின்னு ஒரு மினி மீல்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தா யாருக்கு தாங்க பிடிக்காது. 1984 லாஸ் ஏஞ்சல்ஸ் நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்போ வென் யூஎஸ் வின் யூ வின் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை வந்து ப்ரொமோஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்டொனால்ட்ஸ். இந்த ப்ரொமோஷனில் எல்லாம் மேக்டொனால்ட்ஸில் சேல்ஸ் ஆகிற நார்மல் ப்ராடக்ட்ஸ் கூட ஸ்க்ராச் கார்டாக கொடுக்குறாங்க. இந்த ஸ்க்ராச் கார்டில் ஒலிம்பிக்ஸ் ஈவெண்ட்டோட நேம் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த ஸ்க்ராச் கார்டில் பாக்ஸிங் இருந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டில் அமெரிக்கா வந்து கோல்டு வின் பண்ணியிருந்தா ஒரு பிக் சைஸ் ஹாம்பர்கரும், அதுவே சில்வர் பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கோக் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. ஐடியா செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இங்கே தான் ட்விஸ்ட்டு. மேக்டொனால்ட்ஸோட போதாத காலமும் என்னென்னு தெரியல. இந்த ஈவெண்ட்டில் ரஷ்யா வந்து கலந்துக்கவே இல்லை. மொத்தமாக அந்த ஒலிம்பிக்ஸை அப்போதைக்கு பைக்காட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அமெரிக்கா சும்மா சிங்கிளாக புகுந்து அந்த ஒலிம்பிக்ஸில் 174 மெடலை வின் பண்ணி மேக்டொனால்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்துருந்தாங்க. அதாவது ஸ்க்ராச் கார்டில் உள்ள முக்காவாசி ஈவெண்ட்டில் அமெரிக்கா தான் வின் பண்ணுச்சு. ஸோ மேக்டொனால்ட்ஸ் எஸ்டிமேட் பண்ணதை விட 4 மடங்கு அதிகமாக ஃபுட் சப்ளை பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்னதாக இருந்தாலும் இந்த ப்ரொமோஷன் மூலமாக வந்து மேக்டொனால்ட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தாலும் ஃபினான்ஷியலாக மேக்டொனால்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய சறுக்கு தான். ஃபேக்ட் நம்பர் 2, 1992 பெப்சி நீங்களும் வேலையெல்லாம் ஒரு கோடிங்கிற மாதிரி பிலிப்பைன்ஸ் மக்களை பணக்காரனாக்கியே தீருண்டா அப்படின்னு ஒரு ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரொமோஷன்னா பெப்சி பாட்டிலோட கேப் கார்டில் ரேண்டமாக வந்து ஒரு 3-digit சீக்ரெட் நம்பரை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரேண்டம் நம்பர்லேருந்து டெய்லி வின்னர்ஸ்க்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேஷ் ப்ரைஸையும் வந்து ப்ரொமோஷனோட கடைசியில் ஒரு வின்னருக்கு மட்டும் கிராண்ட் ப்ரைஸாக 1 கோடி கொடுக்குறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பெப்சி. இந்த ப்ரொமோஷனில் மட்டுமே கிட்டத்தட்ட 31 மில்லியன் மக்கள் பெப்சியோட ப்ராடக்டாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க அந்த டைமில். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் முடிஞ்சதை நம்ம வந்து ஒரு காமெடி அண்ட் ட்ராஜடியில் தான். May 24 கிராண்ட் ப்ரைஸ்க்கான அந்த வின்னிங் நம்பர் 349 வந்து கம்ப்யூட்டர் மூலமாக ரேண்டமாக செலக்ட் பண்ண பெப்சிக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கம்ப்யூட்டர் செலக்ட் பண்ண அந்த 349 நம்பர் அவங்க ப்ரொமோஷனில் கிட்டத்தட்ட 800,000 மேலான பாட்டிலில் பிரிண்ட் ஆயிருந்திருக்கு. இது தெரியாமல் 349 தான் வின்னிங் நம்பர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பெப்சி. மக்கள் எல்லாரும் அடிச்சதா லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது பெப்சி நடந்த தப்ப சொல்ல மக்கள் அதை ஏற்றுக்காம போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 520 சிவில் கேசஸும் 5000 மேலான கிரிமினல் கேசஸும் வந்து பெப்சி மேலே பதிவாயிருந்துச்சு அந்த டைமில். கடைசியாக பெப்சி இதுலேருந்து எப்படா வெளியே வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் $18 தரதா வந்து ஒத்துருந்தாங்க. ஸோ 400,000 வின்னர்ஸ்க்கு $18 வந்து கொடுத்துருந்தாங்க. 2 மில்லியன் பட்ஜெட் ப்ரொமோஷன், கடைசியில் 10 மில்லியன் செலவு வச்சிருச்சுங்க பெப்சிக்கு. ஃபேக்ட் நம்பர் 3, 1981 அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பணக்காரங்களுக்குன்னே ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஏர் பாஸுங்கிற பாஸை 70,00,000 கொடுத்து நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் பர்ச்சேஸ் பண்ணால் போதும், லைஃப் டைம் ஃபுல்லாக உலகத்தில் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொமோஷனோட ஐடியாவே வந்து குவிக் டைமில் நிறைய பாசஸ் விற்று நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் பணத்துக்கு ஆசைப்பட்டு பின்னாடி வரப்போகிற ஆபத்தை அவங்க யோசிச்சு கூட பார்க்கல போல. நம்மளாம் 100 ரூபாய்க்கு 1 டே பஸ் பாஸ் வாங்கினாலே அது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னா ஊரையே சுற்றுவோம். ஆனால் இவனுங்க 70,00,000 கொடுத்து பாஸ் வாங்கிட்டு சும்மாவாக இருப்பானுங்க. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நினச்சதை விட ஏர் பாஸ் கஸ்டமர்ஸ் ரொம்பவே அதிகமாக ஃப்ளைட் ட்ராவல் பண்ணியிருந்திருக்காங்க. எப்படின்னா சப்போஸ் வந்து அமெரிக்காவிலிருந்து லண்டனுக்கு வந்து போகிறதா இருந்தால் ஒரே நாளில் 3 டிக்கெட் வேறு வேறு டைமிங்கில் புக் பண்ணிட்டு எந்த டைம் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அந்த டைமில் கிளம்பியிருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸில். அது மட்டும் இல்லாமல் நம்மலாம் போர் அடிச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க எங்கேயாவது போயிட்டு வருவோம். ஆனால் இந்த ஏர் பாஸ் கஸ்டமர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போர் அடிச்சுன்னா பக்கத்து கண்ட்ரியில் போய் வந்து காஃபி குடிச்சிட்டு வருவானுங்களாம். இதை ஒரு ஷாக்கிங்காக ஒன்று இருக்குது என்னென்னா, ஸ்டீவ் ராட்ஸ்டைன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த ஏர் பாஸை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 தடவைக்கும் மேலே ஃப்ளைட் ட்ராவல் வந்து பண்ணியிருந்திருக்காரு, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸில். இந்த ப்ரமோஷனால் நஷ்டம் மட்டுமே $21 மில்லியன். இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆன அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போதும்டா சாமி இந்த ஆஃபர்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க.